தமிழீழ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தளபதிகள் ஒருத்தர் கர்நாடகா ராஜஸ்தான் போன்ற தேர்தல்களில் தங்களுடைய பங்கு ஆற்றிட்டு அடுத்ததாக 2024 தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் வந்திருக்கிறாங்க. வாங்க நாம் நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். 2024 தேர்தல் சொல்லி எடுக்கும்போது அந்த 36%லேருந்து 40% கூட நம்ம வச்சுக்கலாம். இது 60% வந்து பாஜகவுக்கு எதிராக தான் இருக்குது. ஆனால் இந்த 60% வாக்குகளை வந்து ஒருங்கிணைக்கிறதுல காங்கிரஸ் வந்து இன்னும் தவறு செய்துட்டு இருக்கிறதா பார்க்கப்படுது. அதுதான் வந்து அவங்களுடைய தோல்விக்கு வந்து காங்கிரஸ் மட்டுமே கிடையாது, இல்ல சி காங்கிரஸ்க்கு மட்டுமே இந்த பொறுப்பு கிடையாது. நீங்க அதுதான், காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி, கண்டிப்பா காங்கிரஸ்க்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை வந்து காங்கிரஸ் மட்டுமே செய்ய முடியாது, ரெண்டு கை சேர்ந்தாதான் அதனோட சத்தம் வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறது ஒரு காம்ப்ளெக்ஸான வேலை, சாதாரண வேலை கிடையாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் வேலை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து அரசியலா தான் பண்ணணும். நீங்க சொல்றது நான் வந்து ஏத்துக்கிறேன், இன்னும் கூட வீரியமாக செய்ய வேண்டும், அதுல வந்து எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. ஆனா எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்கு, அது நடக்கும், அது அப்படிதான் நம்ம பண் அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஆனா அதுக்கான வந்து லீடர்ஷிப் எடுத்துக்கிறதுக்கு வந்து காங்கிரஸ் தயக்கப்படல. இந்த மீட்டிங்ல கூட ரொம்ப கிளியரா டிஸ்கஸ் செய்யப்பட்டது. வி கேன் ஓன்லி சே எல்லாமே வந்து நல்லபடியா இந்த தடவை நடக்கும். ஏன்னா இது வந்து பிஜேபிக்கும் இந்தியாவுக்கும் நடக்கும் ஒரு போட்டி. இது மோடியா இந்தியாவான்னு கேட்டா ஜனங்கதான் முடிவு பண்ணணும். இந்த 2024 தேர்தலுக்கு வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து அதை பற்றி பேசும்போது ஒரு கருத்து சொல்லும்போது சொல்லியிருந்தார், 1977-78 அப்போ அந்த எமர்ஜென்சிக்கு அப்புறமாக நடந்த தேர்தலில் ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து முன்வைத்தார். அது என்ன அப்படின்னா, காங்கிரஸ்க்கு எதிர்த்து ஒரு பொது வேட்பாளர். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர பலத்தோடு இருக்குது. அந்த கட்சியை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 தொகுதிகளில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தான் நம்ம வெற்றி பெறணும், அதுக்கு வந்து எல்லா கூட்ட எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து வரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை வந்து எடுத்தார். இப்போ கிட்டத்தட்ட 2024 அதே நிலைமை தான் இருக்குது. இங்கே காங்கிரஸ்க்கு பதிலாக அந்த இடத்துல பாஜக இருக்குது. என்ன சொல்லப்போனால் காங்கிரஸை விட மிக அதிக அசுர பலத்தோட காங்கிரஸாக ஓரளவுக்கு ஜனநாயகத்தை நம்பியது, ஆனால் பாஜக ஜனநாயகத்தை நம்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு அந்த விமர்சனத்தோடு இருக்கிற ஒரு இடத்துல இப்போ எதிர்கட்சிகள்லாம் அந்த 400 தொகுதிகளில் பொது வேட்பாளர் நம்ம நிறுத்தலாம் பாஜகவுக்கு எதிர்த்து அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வருவாங்களா? அப்படி அதில் வர்றதுல எதுவும் சிக்கல் இருக்குதா? இல்ல, அப்படி வரணுன்ற அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க வந்து இப்ப தமிழகத்தை எடுத்துக்கோங்க, திமுக லீட் பார்ட்டியா இருக்கு, அவங்களுக்குன்னு சில பாக்கெட்ஸ் இருக்கு, அவங்கள வந்து நம்புற மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இடங்கள்ல திமுக தான் லீட் எடுக்கும். அங்க ஒரு பொது வேட்பாளர்னு வைக்கிறதுல வந்து ஒரு ஒரு பெரிய லாஜிக் இல்லைன்றத நான் பாக்குறேன். இப்போ எங்க காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்ல இப்ப நம்ம தென் மாநிலங்களும் இதுல கணக்குல எடுத்துக்க வேண்டாம் நினைக்கிறேன். தென் மாநிலங்கள்ல பெருஞ்சிய அளவுல பாஜக இன்னும் இதாகல. ஆனா வட மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல வந்து அந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஈடுபடுமா? இல்ல இல்ல, அது வந்து ரொம்ப தியரட்டிக்கலான கான்செப்ட்ங்க ஜவான். பொது வேட்பாளர்ன்றது ஒரு தியரட்டிக்கலான கான்செப்ட். நீங்க வந்து அரசியல் கட்சிகளோட சித்தாந்தங்கள் இருக்கு. இப்ப எங்க சித்தாந்தம் ஒண்ணு, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தம் வேறையா இருக்கலாம். இப்போ பொதுவாதிப்பாளர் சொல்லும்போது அவர் எந்த கட்சியோட சித்தாந்தத்துல அவரு அடுத்த 5 வருஷம் அவர் நிலையா நிக்க போறாரு. அதனால வந்து அது வந்து ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட் தான், அதுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எந்த பார்ட்டி இந்த கோலிஷன்ல வந்து அங்க லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ, எந்த வேட்பாளருக்கு அங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதை பார்த்து அங்க வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான். 5 மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு சில கருத்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டடாக காங்கிரஸ் எடுக்கிறாங்க, அகிலேஷ் யாதவாக இருக்கலாம், அல்லது ஃபருக் அப்துல்லா இருக்கலாம், அல்லது நிதிஷ்குமாராக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து வச்சுருந்தாங்க. ஒருவேளை காங்கிரஸ் வந்து அந்த கர்நாடகாவில் பெற்ற வெற்றியினால் அந்த இந்தியா கூட்டணி ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டாங்களா? இல்லைங்க, அது அப்படிப்பட்ட கருத்தே கிடையாது. காங்கிரஸ் வந்து என்றைக்குமே வந்து அந்த மாதிரி வந்து ஒரு மெத்தனை போக்காக நடந்துக்காது. கர்நாடகாவில் ஏற்பட்ட வெற்றி கர்நாடகாவில் ஏற்பட்ட வெற்றி தான். அதுவும் வந்து நம்ம ஒரு ஸ்டேட் எலெக்ஷன், அது ஒரு அசம்பிளி எலெக்ஷன். அதனால வந்து சட்டமன்ற எலெக்ஷனையும் வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு காங்கிரஸ்க்கு கண்டிப்பாக அந்த 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 நாலேஜ் எல்லாம் இருக்குதான். அப்படியெல்லாம் நினைக்கல.
டேக்கன் ஃபார் கிராண்டடாகவும் எடுக்கல. என்ன கேட்டால் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நேற்று கூட ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்தது. இன்னைக்கு வந்து இவ்வளோ எம்பிக்களை வந்து நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்கன்னா எல்லாருடைய ஜனநாயகமே ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால அந்த அந்த வீரியத்தை உணர்ந்து கொண்டு காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் இந்த தடவை வந்து ரொம்ப சாலிடாக கைகோட்டு நிற்பார்கள் என்றதில் எனக்கு எந்த ஐயப்படும். இந்தியா கூட்டணியில் வந்து நேற்று நடந்த கூட்டத்தில், அதாவது 19ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு முக்கியமான கருத்துக்கள் எதுவுமே பேசப்படலை அப்படிங்கிற கருத்தை ஒரு இந்த ஜனதா தள் கட்சியோட பீகாரோட நிதிஷ்குமாரோட கட்சியோட ஒரு தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வந்து குறிப்பாக வந்து அந்த குறைந்தபட்ச திட்டம், அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம், அல்லது வந்து பிரதமர் வேட்பாளர், அப்புறம் வந்து தேர்தல் அந்த தொகுதி பங்கீடு குறித்து வந்து பெரிய அளவில் யாருமே சீரியஸாக பேசலை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பேசப்படுது. இதை தாண்டி அடுத்ததாக வந்து இந்தியா கூட்டணி வந்து ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஸ்பிரிட் வந்து இப்போ இல்லை, நிறைய பேர் வந்து சோர்ந்துட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. ஒரு இலெக்ஷன் 5 மாநில இலெக்ஷன் உள்ள போயிட்டு ஒரு லீட் பார்ட்டி வெளியே வரும் போது அவங்க அந்த ஃபோக்கஸ் வந்து இப்போதான் வெளியே வருவாங்க. கண்டிப்பாக இந்த லோக்சபா எலெக்ஷனுடைய ஒரு சூடு ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனில் தான் வருவாங்க. இப்போ தமிழகத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து என்ன என்ன நடக்குது அப்படின்ற ஒரு காரணம் இருக்க தான் செய்யும். ஆனால் 5 மாநிலங்கள் தேர்தலும் ரொம்ப முக்கியமான தேர்தலாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணோம். அதனால அதில் வந்து சில டைவர்ஷன்ஸ் ஆகிருக்கலாம். பட் அதுக்காக பேக்ரவுண்டு டிஸ்கஷன்ஸோ இல்லை வந்து எந்த விதமான தோய்வோ இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். பாஜகவுக்கு வந்து கை கொடுக்கறதுல வந்து மிக முக்கியமாக இருக்கிறது இந்துத்துவ அரசியல், ராமர் கோயில், அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸோட கிரவுண்ட் ஒர்க்கு, இப்படி பல விதங்கள் இருக்குது. இதில் வந்து அடுத்த மாதம் ராமர் கோயில் வந்து திறக்கப்பட இருக்குது. என்னதான் வந்து காங்கிரஸும் கூட அந்த ராமர் கோயிலில் திறக்கிறது நாங்களும் ராமருக்கு சொந்தமானவர்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஒரு சிக்கலில் போய் முடியுது. அது வந்து பெரிய அளவில் வாக்கு வங்கியாக கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. இல்லது அவங்க வந்து மத அரசியல் செய்கிறாங்க, நாங்கள் வந்து மத சார்பற்ற அரசியல் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பேசினாலும் அது வந்து வாக்கு வங்கியாக மாறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த இதை வந்து இந்தியா கூட்டணி வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ண போகிறாங்க? இந்த இந்த வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்காதா 2024 தேர்தலுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதுல வந்து எந்த விதமான டேக்கிள் பண்றதுக்கான காம்ப்ளிகேஷனே கிடையாது. நாங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு வர விஷயம்தான், அதாவது நாங்க எந்த மதத்துக்கோ எந்த தர்மத்துக்கோ எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் எல்லோரும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்பது காங்கிரஸுடைய கோர் சித்தாந்தம். வேற்றுமைகளை கொண்டாடு என்பது கோர் சித்தாந்தம். அந்த கோர் சித்தாந்தத்துல நாங்க என்ன சொன்னோமோ அதுதான் நான் இனிக்கும் சொல்ல போறோம். இன்னைக்கு வந்து ஒரு இந்து மக்களுக்கான ஒரு கோவில் அங்க உருவாகி இருக்கு, அதை வந்து அவங்க நம்புறாங்க, அதுல அவங்க கும்பிடுறாங்க என்பதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இருந்த ஒரு மசூதியை இடித்துதான் இது உருவாகி இருக்கிறதுன்ற உண்மையையும் நம்ம மறைக்க முடியாது. அதுக்கான மனவேதனைகளையும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அதை அவங்க அப்படி பட்டா போட்டோம்னு சொல்றது காங்கிரஸ் கிடையாது. காங்கிரஸ் வந்து நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமைனாலும் காங்கிரஸ் அதுக்காக உங்களுக்காக நிற்கும், அதுதான் காங்கிரஸ். அதனால வந்து இதுல வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க ஸ்டாண்ட் என்னவோ அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் அது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. சில தலைவர்கள் ஏதாவது பேசலாம், ஆனா காங்கிரஸ் சித்தாந்தம் காங்கிரஸ் ஸ்டாண்ட் அப்படி கிடையாது. காங்கிரஸ் ஸ்டாண்ட் வில் ஆல்வேஸ் பி வித் அண்டர் பிரிவிலேஜ். யாருக்கு வந்து குரல் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களின் குரல் தான் காங்கிரஸ். தெலுங்கானாவில் வந்து பாஜக பிஆர்எஸ் கூட்டணி அமையும், கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளத்தோட கூட்டணி அமையும், தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி அமையலாம், மகாராஷ்டிராவிலையும் அதே போல் வந்து ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பாஜகவுக்கு ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது. இப்படி பார்க்கும்போது தென் மாநிலங்கள்லேயும் அது வந்து இந்தியா கூட்டணி எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்குமா? இல்லை அவங்க கூட்டணிக்கு வந்து பாஜக வந்து கூட்டணி வந்து வலுவாக அமைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், அதில் வந்து மாற்று கருத்து வேண்டாம். பாஜகவுக்கு வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போறது இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்களால் ஒன்று மிரட்டப்பட்டவர்கள் இல்லைன்னா அவர்களால் வந்து சிதைக்கப்பட்டவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் ஒரு பெரிய ஆதரவு தென் மாநிலங்களை தருவாங்கன்றது என் நம்பிக்கை அல்ல. ஸோ அதனால வந்து தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி அ குட் இலெக்ஷன் ஃபார் காங்கிரஸ்.
இந்தியா கூட்டணியோட அந்த பிரதமர் வேட்பாளர் வந்து தொடர்ச்சியாக பிஜேபி வைக்கிற அந்த விமர்சனம் வந்து அதுவாக தான் இருக்குது. ஏன்னா பாஜகவுக்கு அந்த மோடி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பமாக இருக்கிறாரு. பாஜக ஜெயிச்சதுன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் அப்படிங்கிறது மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக பிரதமராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அது பலன் தருது, பாஜகவுக்கு நிச்சயமாக பலன் தருது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு பிரதமர் வேட்பாளரை நிறுத்தாமல் தேர்தலில் நின்னால் அது வந்து எந்த அளவுக்கு வெற்றிக்கு சாத்தியமாகும்? இரண்டாவது, மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வந்து பிரதமராக வேட்பாளராக நிறுத்துறதுல காங்கிரஸ்க்குள்ளேயே மாற்றுக்கருத்து இருக்குதா? இல்லை இல்லை, காங்கிரஸ்க்குள்ளே இன்னும் அந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை ஒன்று சேர உட்கார்ந்து பேசி எல்லோரும் ஒரே முடிவெடுப்பாங்க, அதுதான் காங்கிரஸுடைய பழக்கம். அதனால எல்லாருக்கும் வேற வேற கருத்து இருக்கலாம், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது கட்சிக்குள்ள அந்த டிஸ்கஷன் டிபேட் அதெல்லாம் நடந்த பிறகுதான் அது அனௌன்ஸ் ஆகும். மற்றவங்க மாதிரி எடுத்து உக்காத்தோம் யாரோ முடிவு பண்ணா டக்குன்னு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் விட முடியாது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். இப்போ பாஜக வந்து அந்த சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலை வந்து ரொம்ப நுணுக்கமாக செய்கிறாங்க. அது வந்து இப்போ அந்த மூன்று மாநிலங்கள் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அப்புறமாக ராஜஸ்தான், மூணுலேயுமே ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்ததில் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது வந்து இரண்டு மாநிலங்களில், ஒரு மாநிலத்தில் ஓபிசி சமூகம், சத்தீஸ்கரில் வந்து ட்ரைபல் சமூகம், ராஜஸ்தானில் ஒரு முற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த பாஜகவருடைய இந்த வியூக அரசியலுக்கு வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக நிறுத்தும்போது அந்த வந்து ஒரு தலித் மக்களோட பிரதிநிதியாக அவர் வந்து பார்க்கப்படுவார். இன்னும் குடியரசுத் தலைவர் அவர்களுமே வந்து ஒரு ட்ரைபல் அப்படிங்கிற ஒரு பின்புலத்தில் அவருமே அவங்க வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க பாஜக. அதில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை அப்படி பிரதமர் வேட்பாளர் நிறுத்தும் போது அது வந்து காங்கிரஸுக்கும் அல்லது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? இல்லை கண்டிப்பாக, நீங்கள் வந்து அந்த சாதக பாதகங்களை பார்த்து இந்தியா கூட்டணி முடிவெடுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பார்வை. இல்லை ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் தான் நாங்கள் பிரதமர் வேட்பாளர் பற்றியே பேசுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க, அது வந்து பின்னடைவாக இருக்காதா? இல்லை இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது. இந்தியா கூட்டணி வந்து பிரதமர் அப்படின்றது வந்து நாங்கள் முடிவெடுக்க போறதில்லை அப்படின்னு ஒரு ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே கூட அது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்காது. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அப்போ அப்போ பிரதமர் யார் வேணா ஆகலாம் அப்படின்ற ஒரு 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 கேப்பும் இருக்கு. இப்போ மம்தாவும் ஆகலாம், நம்ம முதல்வரும் ஆகலாம், இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதுதான் இந்தியா. அது அதுக்கு வெற்றி வந்தவுடன் அதை பார்த்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அது தப்பு கிடையாது. அது ரொம்ப பேட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பிஜேபி எடுத்துக்கோங்க, மூன்று மாநிலத்திலையும் யார் சிஎம்னு சொல்லவே இல்லை. ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அதானி மேலே வந்து அதானி அம்பானி மேலே வந்து ஒரு பெரிய விமர்சனம் வைக்கிறாரு. மோடியை வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் மிக கடுமையாக பொதுமேடைகள் வந்து விமர்சனம் செய்கிறாரு. இந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை போல வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கைவாதியாக வந்து காண்பிக்குது. ஆனால் அது வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. காங்கிரஸில் இருக்கிற பல பேருமே வந்து இது மேடை பேச்சுக்கு ஓகே, ஆனால் வந்து தேர்தல் வியூகங்களை வகுக்கல தேர்தல் வெற்றி பெறுவதில் ராகுல் காந்தி வந்து இன்னும் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது எல்லாமே ராகுல் காந்தி பண்ணோம்னா மற்றவங்க கட்சியில் என்ன பண்ணுவாங்க? நாங்க எல்லாரும் தாங்க இறங்கி இல்ல, காங்கிரஸோட முகமா அவர் தானே இருக்கிறாரு. இருக்கட்டும், அவர் அவருடைய வேலை. இன்னைக்கு வந்து 3000-4000 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. இது வரைக்கும் எந்த தலைவராக நடந்திருக்காங்களா இந்த மாதிரி? அவர் கட்சிக்காக மக்களுக்காக தானே அவர் செய்யறாரு. இதை வந்து பிலாசபிக்கல் லெவல்ல பண்றாரு, எலெக்ஷன் லெவல்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவர் வந்து அவருடைய அவருடைய எண்ணங்களை வந்து மக்களுக்கு கம்யூனிகேட் பண்றாரு. இப்போ நீங்க எதுக்கு வந்து சாமியை பார்க்க படி ஏறி போறீங்க? அவ்வளவு படி திருப்பதி ஏன் ஏறி போறீங்க? ஏன்னா உங்களுடைய உடம்புல இருக்க அந்த வலியை வந்து நீங்க வந்து கடவுளுக்கு அது புரிய வைக்கணும்ன்றதுக்காக அது பண்றது. அதே மாதிரி மக்களுடைய விஷயங்களில் அவர் எவ்வளவு சீரியஸா இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு 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 லாங்குவேஜ் தான் இந்த நடை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மேடை பேச்செல்லாம் நாங்கள் பேசவே மாட்டோம். பேசி நீங்க எந்த காங்கிரஸ் லீடரும் நீங்க பார்த்துருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் மக்களுக்கான கிராமங்களுக்கும் சரி, அவங்க இடங்களிலும் சரி,
காங்கிரஸ் சித்தாந்தம் ரொம்ப காலமா ஊடுருவி அங்க வேலை செஞ்சுதான் இருக்கு. இடைப்பட்ட காலத்துல இந்த 50 வருஷம் பவர்ல இருந்தபோது கொஞ்சம் என்ன கம்மியாயிடுச்சு, அதை ரிவைவ் பண்ணணும். இந்த மாதிரி ராகுல் காந்தி நடக்கிற மாதிரி நாங்க வந்து எல்லா பக்கமும் நடக்கணும். அப்பதான் வந்து காங்கிரஸ் காங்கிரஸா வாழும், அதுதான் காங்கிரஸ் உடைய மொழியும் கூட. இதனால வந்து அவர் வந்து பிலாசபி, அவர் வந்து இலெக்ஷனுக்கு எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டார்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான பார்வை. இந்த மாதிரி ஒரு சித்தாந்த போர் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், இது எல்லாமே தூக்கி போட்டுருவாங்க ஈஸியா. இப்ப நீங்க காங்கிரஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு யார் யார் கூட கூட்டணி போய் ஏதாவது பண்ணாங்கன்னா மக்கள் அவர்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. சோ அதனால வந்து காங்கிரஸ் தன்னுடைய அரசியலில் சரியா இருக்கு, மக்களுக்கு சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு அதுக்கான பிரச்சாரமே இல்லை. நான் கேலப் உடைய ஒரு ஒரு போல் பார்த்தேன், ஒரு 3000 பேரை வந்து அவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க. அந்த 3000 பேர்ல வந்து கடந்த 10 நாட்களுக்குள் எத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு கஷ்டம் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுல வந்து 42 பேர் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த 10 நாளுக்குள்ள ஒரு வேளைக்கு சாப்பாடு கஷ்டம் வந்திருக்குது, கையில காசு இல்லாத மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்குதுன்றாங்க. அதே 3000 பேரை வந்து இந்தியாவின் எதிர்காலம் பொருளாதார எதிர்காலம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு இன்னைக்கு, எப்படி இருக்கு பொருளாதாரம்னா ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. இந்த இந்த டிஃபரன்ஸ பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. அந்த பிம்பம் யாரால கட்டமைக்கப்படுதுன்னா மீடியாவால தான் கட்டமைக்கப்படுது. மீடியா தான் வந்து அஜெண்டா செட் பண்ணும் ஒரு சமுதாயத்துல. இல்லையே 90 இவ்வளவு MP சஸ்பெண்ட் பண்ணதை வந்து ஒரு நியூஸா போட்டு பொருளாதாரத்தின் சீர்குலைப்புன்னு பேசாம அதுல ஒருத்தர் மிமிக்ரி பண்ணாருன்னு அவரை வச்சு நீங்க வந்து 2 நாள் ஓட்டுனீங்கன்னா, சோ மக்களுக்கான அஜெண்டா யார் செட் பண்ணுவாங்க? மக்களுக்கான அஜெண்டா மீடியா இன்னைக்கு செட் பண்ணல. அதனால இன்னைக்கு வந்து மக்களுக்கு அந்த விஷயமும் தெரியல புரியல. சோ அது ரொம்ப நாளைக்கு அது அப்படி போகாது. கண்டிப்பாக அது வந்து காங்கிரஸ் கட்சி தன்னுடைய களப்பணியாளர்கள் மூலம் அது புரிய வைக்கும். மிகுந்த வேலைப்பளுவுக்கு இடையில இவ்வளவு நேரம் வந்து பொறுமையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.